ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி யூசேஜ் ஹிந்தி வேர்ப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரி ஹிந்தி வேர்ப்ஸ் அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நம்ம வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்க்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு டைரெக்டாக ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்ஸ் எல்லாம். ஸோ இன்றைக்கான வேர்ப்ஸ் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், காட்டி கொடுக்கறது அதாவது துரோகம் பண்ணுறது இந்த மாதிரியான வார்த்தைக்கு வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா தோக்கா தே, தோக்கா தே. ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், அவள் ரொம்ப விஸ்வாசமானவ, ஒரு நாளும் ஃப்ரெண்டை காட்டி கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஓ பகுத் வஃபாதார் ஹே அவுர் கபி கிசி தோஸ்துக்கோ தோக்கா நஹி தேகி. ஸோ தோக்கா தேன்னு பார்த்தோம், இங்கே பெண்பால் பெண்ணை பற்றி பேசுகிறோம், காட்டி கொடுக்க மாட்டாள் ஃப்யூச்சர் டென்ஸில். ஸோ தோக்கா நஹி தேகி, அந்த தேகி சவுண்டு வந்து பெண்பால் அப்படின்றதுனால வருது. இதுவே வந்து அவர் அவன் அப்படின்னு ஒரு ஆண்பாலை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது தோக்கா நஹி தேகா அப்படின்றது வரும். ஸோ ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்கலாம். ஓ அப்படின்னா அவள், மிகவும் பகுத் வஃபாதார் அப்படின்னா வந்து விஸ்வாசமானவள் அப்படின்றது அர்த்தம். வஃபாதார் ஹே அவர் அந்த விஸ்வாசமானவள் ஒருபோதும் காட்டி கொடுக்க மாட்டாள். அந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கிறதுக்காக வர்றது தான் அவர் அப்படின்றது. கபி கிசி அப்படின்னா ஒருபோதும், தோஸ்துக்கோ அப்படின்னா நண்பனை, தோக்கா நஹி தேகி காட்டி கொடுக்க மாட்டாள் துரோகம் செய்ய மாட்டாள் அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். அடுத்தது இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள், அவர் அவருடைய பாஸுக்கு துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ தெரியாமல் அவர் பாஸ்க்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக பண்ணும்பொழுது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், அதுக்கு உஸ்னே அப்னே பாஸ்கோ தோக்கா தியா. இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸில் வருது. ஸோ தோக்கா தேன்றது தோக்கா தியா அப்படின்றது வரும். ஸோ அவர் அப்படின்னா உஸ்னே, பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா எதை யாரை அப்படின்ற கேள்வி கேட்போம். யாருக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு பாஸுக்கு அப்படின்ற பதில் வரும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பதில் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். ஸோ உசே அப்படின்றது உஸ்னேவாக வரும். அவருடைய அப்படின்னு சொல்லும்பொழுது அப்னே, ஸோ உஸ்னே அப்னே பாஸ்கோ பாஸுக்கு, அதுக்கு பாஸுக்கு அந்த இக்கு சவுண்டுக்கு தான் ஹிந்தியில் வந்து கோ பாஸுக்கு. தோக்கா தியா துரோகம் செய்து விட்டார் செஞ்சிட்டாரு அப்படின்றது. அடுத்தது பாருங்கள், நம்புறதுக்கு வந்து விஸ்வாஸ். ஸோ துரோகம் பண்ணுறது காட்டி கொடுக்கறதுக்கு வந்து தோக்கா தே அப்படின்றத பார்த்தோம், நம்புறதுக்கு வந்து விஸ்வாஸு. அவர் சொல்கிற ஒரு வார்த்தையில் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றத ஹிந்தியில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா மே உன்கி கஹே ஏக் பி ஷப்த பர் விஸ்வாஸ் நஹி கர்த்தா. ஸோ நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறோம், அதனால தான் விஸ்வாஸ் நஹி கர்த்தா. நம்பிக்கை வைக்கிறது நம்பு அப்படின்லாம் சொல்கிறது விஸ்வாஸ் கரோ அப்படின்னு சொல்லுவோம், அங்கே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறோம், அதனால தான் விஸ்வாஸ் நஹி கர்த்தா. ஸோ மே அப்படின்னா எனக்கு, உன்கி கஹி அப்படின்னா அவருடைய வார்த்தையில், ஏக் பி சப்தபர் ஒரு வார்த்தையில் கூட, ஷப்த் அப்படின்னா வார்த்தை. ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அவர் சொல்லும் அப்படின்னா உங்கி கஹி ஏக் பி சப்தபர் ஒரு வார்த்தையில் கூட, அதாவது ஒரு வார்த்தையின் மீது, பர் அப்படின்னா மீது அப்படின்றது அர்த்தம். இங்கே வந்து மே யூஸ் பண்ணக்கூடாது, ஷப்தபர் அப்படின்றது தான் வரும். விஸ்வாஸ் நஹி கர்த்தா. அடுத்தது பாருங்கள், என்னுடைய கண்ணையே என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே அப்னி ஆங்கோன் பர் விஸ்வாஸ் நஹி ஹோ ரஹாத்தா. ஸோ ஏதாவது ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கும்பொழுது இல்லை ஷாக்கிங்கான இன்சிடென்ட் நடக்கும்பொழுது என்னுடைய கண்ணையே என்னால் நம்ப முடியல, இது உண்மையா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த ஃப்ரேஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அப்படின்னா முஜே அப்னி ஆங்கோன் பர் அப்படின்னா என்னுடைய கண்கள் மீது, விஸ்வாஸ் நஹி ஹோ ரஹாத்தா அப்படின்னா நம்பிக்கை வரலை, நம்பிக்கை வைக்க முடியல அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பாருங்கள், கிராப் பண்ணுறது அதாவது பிடுங்கிறது, ஸோ வெடுக்குன்னு பிடிக்கிறது இல்லை பறிச்சுக்கிட்டு போகிறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஹிந்தியில் வந்து சீன் சீன். ஸோ ஸ்னாச்சிங்னு நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், திருடன் வந்து செயினை பறிச்சுக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு சோர்னே செயின் லியா அவர் பாக்கையா. பாக்கையா அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம், தப்பிச்சு ஓடுறது தான் வந்து பாக்கையா. ஸோ கயா அப்படின்றது வந்து போகிறத குறிக்கும், தப்பிச்சு வேகமாக ஓடுறத வந்து பாக்கையா அப்படின்றது குறிக்கும். சோர்னே
பறித்து கொண்டு ஓடிவிட்டான். எதை யாரை? ஸோ எதை பறித்து கொண்டு ஓடிவிட்டான் அப்படின்னா செயினை பறித்துக்கிட்டு ஓடிட்டான், அதாவது செயினை பிடுங்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து எதை யாரைன்னு கேட்கறதுக்கு பதில் கிடைக்கிது. அப்போ சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். சோர் அப்படின்றது வந்து திருடனை குறிக்கும். சோர்னே அப்படின்னா வந்து இங்கே பாஸ்டன்ஸ் அப்படின்றதுனால அந்த நே சவுண்டு சேருது. செயின் சீன் லியா பறித்து கொண்டு, ஸோ ஆல்ரெடி நடந்த விஷயம் அதனால தான் வந்து சீன் லியா பாஸ்டன்ஸில் வருது. ஸோ பறித்து கொண்டு ஓடிவிட்டான், ரெண்டுத்தையும் இணைக்கிறதுக்காக வர்றது தான் அவர் சீன் லியா அவர் பாக்கையா. அடுத்தது பாருங்கள், என் கையிலிருந்து ஃபோனை பிடுங்கிட்டான், அதாவது பறிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உன்ஹோனே மேரே ஹாத் சே ஃபோன் சீன் லியா. ஸோ மேரே ஹாத் அப்படின்னா என்னுடைய கையில் இருந்து அப்படின்றது அர்த்தம். மேரே ஹாத் சே கையில் இருந்து, இருந்துன்னு சொல்கிறதுக்கு தான் சே. ஃபோன் சீன் லியா அப்படின்னா ஃபோனை பிடுங்கினான் இல்லைனா ஃபோனை பறித்து கொண்டான், ரெண்டுத்துக்குமே வந்து சீன் லியா அப்படின்றது தான் வரும். அடுத்தது பாருங்கள், வளர்கிறதுக்கு வந்து பர்டு, வளர்கிறதுக்கு பர்டு அப்படின்றது வரும். ஸோ அவள் ஒரு பணக்கார குடும்பத்தில் வளர்ந்தவ அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது க்ரோ அப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு தான் பர்டு. இன்க்ரீஸ் ஆகிறது, க்ரோ ஆகிறது, இது எல்லாத்துக்குமே பட் அப்படின்றத சொல்லுவோம். அவள் ஒரு பணக்கார குடும்பத்தில் வளர்ந்தவ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஏ தனி பரிவாரமே பலி படி. ஸோ பலி படி அப்படின்றதுனா பிறந்து வளர்ந்தவள் அப்படின்றத அர்த்தம். பரிவார் அப்படின்னா வந்து குடும்பங்கள், சுற்றத்தார் அப்படின்றத குறிக்குது. தனி பரிவார் அப்படின்னா பணக்கார குடும்பம். ஸோ தனி பரிவாரமே பணக்கார குடும்பத்தில் பிறந்தவள் பலி படி. அடுத்தது பாருங்கள், பிளான்ஸ் எல்லாம் வந்து, அதாவது தாவரம்லாம் வந்து கோடை காலத்தில் தான் வேகமாக வளரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கர்மியோன்மே பௌதே தேட்சே படுத்தேகேன், வேகமாக வளரும். தேட்சே அப்படின்னா வேகமாக, படுத்தேகேன் அப்படின்னா வந்து வளரும் அப்படின்றத அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு காமனான ஸ்டேட்மெண்ட்ஸு. சம்மர் சீசனில் வேகமாக வளரும், ஸோ அதனால தான் இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்கோம், படுத்தேகேன் அப்படின்றது. கர்மியோன் மௌசோன், மௌசம் அப்படின்னா காலநிலையை குறிக்கிறது. கோடையில் அப்படின்றதுனால கர்மியோன்மே, ஸோ கோடை காலத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கர்மியான் மௌசோன்மே அப்படின்றத சொல்லலாம். பௌதா அப்படின்றது வந்து மரத்தை குறிக்கும், மரம் தாவரம் இது மாதிரி குறிக்கும். இங்கே வந்து ப்ளூரல் ஃபார்மில் சொல்கிறோம், அதனால் பௌதே தேட்சே அப்படின்னா வந்து வேகமாக, படுத்தேகேன் அப்படின்னா வந்து வளருகிறது அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பாருங்கள், தொங்க விடுறது, மாற்றுறது, தொங்க விடுறது, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து ஹேங்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து லடக்னா, லடக் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில் வந்து லடக், அந்த ஆக்ஷனை குறிக்கிறது வந்து லடக்னா. ஸோ அந்த கொக்கியில் உங்களோட கோட்டை மாட்டுங்க இல்லைன்னா தொங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அந்த ஹூக் இருக்கும் இல்லையா நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஹேங் மாட்டுறதுக்கு, அதை தான் நம்ம சொல்கிறோம். அப்னா கோட் உஸ் ஹூக் பர் லட்டுக்காவோ. அப்னா கோட் அப்படின்னா உங்களுடைய கோட் அப்படின்றது அர்த்தம். உஸ் ஹூக் அப்படின்னா அந்த ஹூக். நம்ம தமிழில் குக்கின்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் ஹூக், ஹிந்திலையும் ஹூக்னு தான் வரும். அந்த ஹூக் அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ் ஹூக் பர் இல்லை சவுண்டு தான் வருது, அதாவது கொக்கியில் அப்படின்னா. அதுக்காக நம்ம இங்கே வந்து மே யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா உள்ளே அப்படின்ற அர்த்தத்தில் வரும்பொழுது தான் நம்ம அந்த இல்லுக்கு வந்து மே சொல்லுவோம். அந்த கொக்கியின் மீது அப்படின்றது தான் அர்த்தம், பட் நம்ம சொல்லும் பொழுது தான் அந்த கொக்கியில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீது அப்படின்னா ஹிந்தியில் வந்து பர் வரும். ஸோ உஸ் ஹூக் பர் லடுக்காவோ அப்படின்றத சொல்லணும். அடுத்தது இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள், இந்த செவத்தில் ஃபோட்டோ, அதாவது பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம தொங்க விடலாம், மாட்டி வைக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஹம் இஸ் தீவார்பர் சித்த லடுக்கே சக்தேகேன். ஸோ இப்போ தான் சொன்னேன், தீவார்பர் அதாவது சுவற்றின் மீது, சுவத்தில் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி தீவார்மே அப்படின்னு சொல்லக்கூடாது, சுவற்றின் மீது, அது மேலே தானே நம்ம வந்து மாட்ட போகிறோம், அதனால் தீவார்பர் அப்படின்ற வரும். தீவார் அப்படின்னா சுவர், சித்தர் அப்படின்னா வந்து சித்திரம்னு நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம வந்து சித்திரம்னு சொல்லுவோம் தமிழில், அதுக்கு ஹிந்தியில் வந்து சித்திர, சித்திர லடுக்னா சத்தேகேன் மாட்டி தொங்க விடலாம் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது தயங்கிறதுக்கு, அதாவது கூச்சப்படுறதுக்கு வந்து சங்கோச் கர்ணா, சங்கோச் கர்ணா. நம்ம தமிழில் கூட சங்கோஜமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் அந்த மாதிரி தான் இதுவும் ஹிந்திலையும். சங்கோச் கர், என்கிட்ட ஹெல்ப் கேட்க தயங்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முத்சே மதத் மாங்னேமே சங்கோச் மத்கரோ, தயங்காதே அப்படின்னு சொல்கிறோம், அதனால தான் சங்கோச் மத்கரோ அப்படின்னு சொல்கிறோம். மாங்னேமே அப்படின்னா கேட்பதற்கு அப்படின்றது அர்த்தம், மாங்கோ அப்படின்னா கேளு அப்படின்றது அர்த்தம், இல்லைன்னா நீங்கள் எங்கே பூச்சினேமே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். முத்சே அப்படின்னா என்னிடம், மதத் அப்படின்னா வந்து உதவி, மாங்னேமே இல்லைன்னா பூச்சினேமே சங்கோச் மத்கரோ. அடுத்தது பாருங்கள், நீங்கள் தயங்கினீங்கன்னா அந்த வாய்ப்பை லூஸ் பண்ணிடுவீங்க, இழந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நீங்கள் தயங்கினீங்கன்னா தான் அந்த வாய்ப்பை இழந்துடுவீங்க, தயங்கலைன்னா இழக்க மாட்டீங்க. இங்கே வந்து ரெண்டு கண்டிஷன் வருது. ஸோ இஃப் கண்டிஷன், ஸோ ஹிந்தியில் இஃப் கண்டிஷன்னாலே அகர்தோ யூஸ் பண்ணணும்,
அகர் ஆப் சங்கோச் கர்த்தேஹேன், நீங்கள் தயங்கினால், ஆப் சங்கோச் கர்த்தேஹேன். தோ ஆப் ஏ அவசர் கோ சக்தேஹேன், ஸோ அவசர் அப்படின்னா வாய்ப்பு, கோ சக்தேஹேன் அப்படின்னா வந்து தவற விட்டுருவீங்க, தவற விட முடியும், கோ அப்படின்னா வந்து தொலைக்கிறது, லூஸ் பண்ணுறது, கோ சக்தேஹேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த வேர்ப்ஸு சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, தன்யவாத்.